இருபது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஒரு நாட்டு மாட்டை வச்சு ஜீவாமிர்தம் பண்ணி அமிர்தகரசல் பண்ணி மீன் அமில இது மூலியமாகவே இருபது வருஷமாக இயற்கை விவசாயம் ஒரே ட்ராப்பும் கூட ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ அடிக்காமல் என்னுடைய நிலத்தில் பயிர் வண்டிட்டு வரோங்க. கிட்டத்தட்ட 5 ஏக்கராவில் கிட்டத்தட்ட ஒரு 2500 மரங்கள் இருக்குங்க. மரங்கள் அதில் வந்து சுற்றி பார்டரில் வந்து சவுக்கு, அப்புறம் அதுக்குள்ளே வந்து மலவேம்பு, அதுக்குள்ளே வந்து கொய்யா வச்சுருக்கிறேங்க. அதுபோக தென்னை மரத்துக்குள்ளே வந்து ஊடு பயிரா, சந்தனம், நோனி, சப்போட்டா அதெல்லாம் பண்ணிட்டு வர்றேங்க. எல்லாத்துக்குமே பாலக்கரனுடைய கிளாஸுக்கு ஒர்க்க போய் நம்மாழ்வாரனுடைய இதில் அந்த மெத்தடில் பண்ணிட்டு வரேங்க. நல்லா இருக்குங்க. ஆவரேஜ் தென்னை மரத்தில் வந்து 150 காய் ஆவரேஜ் வருது. அதில் வந்து நெத்தில் எடுத்து தென்னையில் வர தேங்காய் பழுத்து உளுந்து வர நெத்தில் எடுத்து தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்டு வரேங்க. தேங்காய் எண்ணெயாக தயார் பண்ணி அதை கொடுத்துட்டு வர்றேன். அதுபோக நோனி ஜூஸை நானே தயார் பண்ணி கிட்டத்தட்ட கடைகளில் 1500 ரூபாய்க்கு விற்கிறத வெறும் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வர்றாங்க. ரொம்ப சீப்பாக பல வகையான நோய்களை குணப்படுத்தக்கூடிய இயற்கை முறையில் எல்லாமே இயற்கை முறையில் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ பொதுவாக இந்த இயற்கை வேளாண்மைக்கு போனாலே என்ன அப்படின்னா நமக்கு மகசூல் கிடைக்காது, லாபம் கிடைக்காது, விற்க முடியாது, அப்புறம் அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு எதிர்மறையான சிந்தனைகளே இருக்கிறதுனால அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் வந்து இதுக்கு நோக்கி வரும்போது இப்படி ஒரு திசை திருப்பல் நடக்குது. உண்மையிலேயே இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து 1 ஆண்டு 2 ஆண்டு பண்ணல, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் செய்யும்போது இதுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கும்? இப்படிப்பட்ட அச்சத்தை எப்படி நீங்கள் போக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து தப்பான ஒரு இதுங்க. அதாவது 100% ரசாயன உரத்தில் இதில் கிடைக்கிறத விட நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் அதுக்கும் சில தொழில்நுட்பம் இருக்குதுங்க. இந்த டைமில் இப்படி போடணும், இந்த டைமில் இது கொடுக்கணும், இன்னென்ன செடிக்கு இன்னென்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு நாம் வந்து செஞ்சிட்ருந்தா இயற்கை விவசாயத்தில் வந்து 100% மகசூல் குறையிறக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா எடுத்ததையும் வந்து ரசாயன உரத்தை போட்டு போட்டு நம்ம எல்லாம் மலடாக்கி வச்சுருக்குறோம். அப்போ வந்து அந்த மண்ணில் சத்து இல்லாமல் இருக்கும். இது அந்த வளமாகிற வரைக்கும் அந்த மண்ணில் வந்து மகசூல் குறைவத்தை வரும். அதனால் வந்து தப்பான கருத்துங்க அது. 100% மகசூல் எடுக்கலாம். இது எவ்வளோ நாளாக ஆகுங்கய்யா? இப்போ வந்து இப்போ ரசாயன உரங்களை போட்டு மலடாக்கி வச்சுருக்காங்க, அதை நம்ம இயற்கைக்கு ஆற்ற மாற்றுற மாதிரி எத்தனை மகசூல் தேவை, எத்தனை ஆண்டு ஆகும்? ஆண்டுங்கிறது வந்துங்க அவங்கவுங்க இப்போ செய்கிற பணி பொறுத்துங்க. இப்போ ஒரு கொள்ளு சனப்பை இதுகளெல்லாம் போட்டு ஒரு 4-5 தடவை மடக்கி மண்புழுவுக்கு தேவையான உணவுகளை நம்ம கொடுத்து நாட்டு மாட்டு சாணிகளை போட்டால் சீக்கிரம் ஒரு 2-3 வருஷத்துலேயே வளமாயிருங்க. மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் அந்த மண்ணை வந்து நல்லா வளமாகறக்கு குறைஞ்சது 5 வருஷங்க. 5 வருஷம் கழிச்சா நாம் ரொம்ப செலவு கம்மி. அதாவது நீங்கள் இப்போ தற்காலிகமாக கிடைக்கிற இந்த பலனை விட நீண்ட காலத்துக்கு பலன் கிடைக்கக்கூடியது வந்து இயற்கை. ஆமாம். இப்போ இப்போ என்ன பிரச்சனை அங்கே சிறு குறு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையை என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த 5 வருஷத்து வரைக்கும் நம்ம எப்படி தாக்குப்பிடிக்கிறது இந்த பொருளாதார சிரமத்தை அப்படிங்கிறது? இல்லைங்க, நாம் வந்து பொருளாதார சிரமங்கிறத நம்ம முதல் வந்து ஒரு பொருள் கூட வெளியே வாங்கிறதே இல்லை. ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதும். அதுக்கு இன்றைக்கி வந்து கிர்ரு ஜாயுவலம் இந்த மாதிரி வடக்கு இந்த நாட்டு மாடுகள் இருக்குதுங்க. அது பாலும் கொடுத்துக்கும், சாணத்துக்கும் யூஸ் ஆகிக்கும். அப்போ ரெண்டு விதத்தில் நம்மளுக்கு வருமானம் ஆகிக்கும். அப்போது ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும். அந்த சிறு குறு விவசாயிகள் எந்த பொருளும் வாங்க வேண்டியதில்லைங்க. நம்ம அந்த ஆட்களுக்கு கொடுக்குற கூலி மட்டும்தான் நம்ம பாக்கெட்லேருந்து போகும். அப்போ அது வந்து செலவு இல்லைங்க, லாஸே வராது. நீங்கள் இயற்கையாக இது ரசாயன உரத்துக்கு போனால் செலவு நிறைய செலவு. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இயற்கை உரத்துக்கு போது இழப்பு ஏற்படுதுங்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் செலவு இல்லாமல் போகுதுங்கிறத சொல்கிறது இல்லை. அப்போ அந்த விவசாயிக்கு வந்து செலவே இல்லை, எதுக்கு லாஸ் ஆகுதுங்க? ஆகாதல்ல. அப்போ வந்து நம்ம ஒரு பொருளை விலை ரசாயன உரத்தை பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க போனால் தான் செலவு. அந்த செலவே இல்லைங்கும்போது நம்ம உழைப்பு மட்டும்தான் அது. அப்போ மண்ணும் வளமாகிக்கும், நாளைக்கு நல்லா மகசூலும் கிடைக்குங்க. அதான் அப்போ இதுக்கு தேவை மனமாற்றம் தான் தேவை. மனமாற்றம் இது வந்து காலையில் சின்ன சின்ன வேலைகள். இந்த நாட்டு மாடு இருந்தால் அதுவும் உயிர் பிராணி, அதுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், தீனி போடணும். இந்த விவசாயத்தில் வந்து ரசாயன உரத்தில் ஒன்றும் இல்லை, போனால்
மொபட் இருந்தால் கூட போகுது, முன்னாடி மருந்தையும் பிறகு ஊரியாவையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதை போட்டானா வேலையில்லாமல் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு தினமும் அது உயிர் பிராணிங்கிறதுனால தினமும் நம்ம மாதிரியே அது பாதுகாக்கணும். அதுதான் பெரும்பாலும் இந்த சோம்பல், அதுதான் ஆமாம் இந்த சோம்பல். அதே நாடு மாடு கலப்பின மாடும் வைக்கிற, அதுக்கு பதிலாக ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும். ஸோ நாட்டு மாட்டை வைத்து அதில் வந்து நீங்கள் செலவுகளை குறைச்சிக்கிட்டு வருமானத்தை பெருக்கி ஒரு 5 ஆண்டுகளில் நிலத்தை வந்து வளமானதாக மாக்கிட்டோம்னா காலம்பூரம் 5 ஆண்டு 3 ஆண்டே போதுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு அதில் ஒன்றும் இதாகாது. 5 ஆண்டுக்கு மேலே நம்ம ரொம்ப குறைவு செலவு. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.